அந்த சரணாதி கத்தியத்தில் அவர் சொல்கிறதெல்லாம் என்ன, த ஈஸியஸ்ட் வே டு அவே சால்வேஷன் ஃபார் எவ்ரிபடி இஸ் த்ரூ சரணாகதி, பிரபத்தி, பார சமர்ப்பணம். அதுதான் பார சமர்ப்பணம்னு சொல்கிறா அதுக்கு. ஏன் பார சமர்ப்பணம் சொல்கிறானாக்கா, அந்த ஆச்சாரியன்கிட்ட போய் அந்த ஆச்சாரியன் மூலிமா அந்த நாராயண்கிட்ட போகிறது நம்ம பாரத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சு விட்றோம். ஒரு வாட்டி பார சமர்ப்பணம் ஆகிட்டானாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விதமான கவலையும் கிடையாது. யாரோ கேட்டால் பார சமர்ப்பணம்னாக்கா இப்போ பண்ணிடுறோம், சில பேர் என்ன பண்ணுறானாக்கா அதெல்லாம் கல்யாணம் ஆனவுடனே அதையும் பண்ணிடுறா இதையும் பண்ணுறா எல்லாத்தையும் பண்ணிவிட்றா, சமாஷம் பண்ணிவிட்டு பரநியாசமும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறா. அது கரெக்ட் இல்லை. அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தப்புறம் அந்த ஒரு உறுதி வந்தப்புறம் இந்த பார சமர்ப்பணம் பண்ணுறேன். அதுக்கு யாரோ ஒருத்தர் கேட்டால் இந்த பார சமர்ப்பணம் ஒரு வாட்டி பண்ணால் திருப்பி தப்பு பண்ணுறமே அதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா, ஒரு வாட்டி அந்த சமர்ப்பிச்சாச்சானா அந்த பிரபத்தி பண்ணியாச்சானாக்கா அந்த பிரபத்தி அது பகவான் ஏற்றுன்ட்டார், அந்த ஆச்சாரியம் மூலம் பகவான் ஏற்றுன்ட்டார். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற தப்பு நம்ம பண்ணுற இதுக்கு நல்லது எல்லாம் அந்த ஆச்சாரியன் அந்த பகவான் தான் சேர்ந்தது. அதுதான் பிரபத்தி, அதுதான் அந்த சமர்ப்பணம். பார சமர்ப்பணன்றது ஒரு முக்கியமான உறுதி, அதுவே தான். அது அவர்கிட்ட சமர்ப்பிச்சு விட்றோம், இனிமேல் அவருடைய ஆச்சாரியருடைய இது நம்மளுக்கு ஒரு விதமான சமர்ப்பணம். அதுதான் ராமானுஜர் சொன்னது முக்கியமான இதுனாக்கா அந்த இதில் சரணாகதி பண்ணிட்டா போகிறோம் எல்லாருக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் வாட் ஹி எக்ஸ்பிளைன், த பக்தி சப்போர்ட்டட் பை த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தார்மிக் ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ரிசீடட் பை அ சவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூ நேச்சர் ஆஃப் த ஆத்மன் அண்ட் த பிரம்மன் இஸ் த மீன்ஸ் ஃபார் லிபரேஷன் டு ரீச் ஹிம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா, பகவானுக்கும் உனக்கும் ஒரு மாதிரி ஒரு ஆத்மீகம் இருக்கணும். இஸ் நாட் தட் யூ ஆர் ட்ரீட்டிங் வித் சம்படி எல்ஸ், இட் இஸ் தட் லவ் அண்ட் வாட் வீ டூ இஸ் அவர் டியூட்டி அண்ட் வாட் காட் கிவ்ஸ் இஸ் ப்ராப்ளி இன் இஸ் ஓன் மர்சிஃபுல் பவுண்டி. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன் திங். இட் இஸ் காட்ஸ் மர்சி விச் இஸ் ஷவர்ட் ஆன் அஸ், இட் இஸ் நாட் தட் ஹீஸ் கிவிங் யூ சம்திங் விச் இஸ் டியூ டு யூ. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வாட் ஹீ வாண்டட் டு பிரிங் இன் பிட்வீன் தி பக்தா அண்ட் த லார்ட். இது பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கீதத்ரயத்தில் தான் அப்புறம் சொல்கிறார், சரி சரணாகதிலாம் பண்ணியாச்சு, அதான் சரணாகதி பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்மளுக்கு. நம்ம எம்டி இயரில் ஆச்சாரியர் அவர் மாதிரி சுவாமிகள் மாதிரி இருந்தால் அவள் அவள் யோசனை அவளே பகவான் பகவத் ஞானத்துலேயே அவள் பண்ணிவிடுவோம், அந்த பகவத்தை யோசனை பண்ணிட்டு அந்த பெருமாள் இதை பண்ணே பண்ணுவோம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு அது இல்லை, ஒரு அச்சவதாரம் வேண்டிருக்கு. அதுதான் ஹி ப்ரொபவுண்ட்ஸ். அதுதான் அங்கே ரங்கநாதர் கோவிலில் போய் சரணாகதி பண்ணாக்கா, யூ ப்ளீஸ் கோ அண்ட் சீ த லார்ட் அண்ட் ப்ரே, பிகாஸ் வி ரிக்வயர் சம்திங் டு ஐடென்டிஃபை அவர் செல்ஸ், சம்திங் டு சார்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட் அப்பான். அண்ட் தட் இஸ் வேர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் கம்ஸ் இன் அண்ட் தட்ஸ் வேர் ஹி சேஸ் யூ கேன் டூ தட் அண்ட் எவ்ரிபடி கேன் டூ தட். இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு எனி கிளாஸ் காஸ்ட் க்ரீட் ரிலிஜன், தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் இட். இன்றைக்கி நம்ம உட்காண்டிருக்கோம், நம்மளுக்குள்ளேயே எத்தனையோ ஒரு சின்ன சப் டிவிஷன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் உட்காந்து. அது எதுக்கு எல்லாம் கடைசியில் எல்லோரும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் சரணத்தை தான் போய் சேர போகிறோம், யாரும் வேறு எங்கேயும் போகிறது இல்லை, எல்லோரும் அதே ஸ்வர்க்கத்துக்கு தான் போகிறோம். ராமானுஜத்தை பற்றி பேசுகிறோம், பட் வி கீப் டாக்கிங் ஆஃப் வேரியஸ் சப் டிவிஷன்ஸ் அமங்ஸ்ட் அவர் செல்ஸ்.